வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஹாய் சொல்ல சொல்லி கேட்டவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ரோஷிகா, தக்ஷண்யா ஹாய், கவினையா ஹாய், பிரீத்தி ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவதுக்கு ஹாய் சொல்லணும்னா நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ஹாய் சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்லேயே சூப்பரான கலர் பேப்பர், அதுவும் ஹோம்மேட் பெயிண்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து ஹாஃபாக நான் கிழிச்சிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் ஹோம்மேட் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஹோம்மேட் பெயிண்ட் நம்ம சேனல்லே ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டு, பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு, இந்த அளவுக்கு வர அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுங்க. இதை நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ்ஷாலையும் பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் அதை விட ஈஸி மெத்தட் என்னன்னா ஸ்பாஞ்சில் பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஃபுல் கோட்டிங் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபுல் கோட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்ப இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இதுல வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். நீங்க வந்து ரெண்டு கோட்டிங் கொடுக்கற மாதிரி இருக்கும். இப்ப நான் செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்துட்டேன். இப்ப இது நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து பேக் சைடு திருப்பிக்கோங்க. இப்ப பேக் சைடும் சேம் அதே மாதிரி டபுள் கோட்டிங் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். நீங்க இதுலயும் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு சைடும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோடு போட்ட நோட் புக்ல பண்ணேன். இது வந்து மெரூன் கலர். நம்ம சேனல்ல பெயிண்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதுலயே இந்த மெரூன் கலர் எப்படி பண்ணணும்னு போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த லைன் போட்ட பேப்பர்ல நீங்க ஒரு 4 to 5 கோட்டிங்க்கு மேலேயே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டான பேப்பர் கிடைக்கும். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.